ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, ஒரு பக்கம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்குங்க. நியூ புக்கு, அதில் 9th புக்கு நம்ம முடிச்சிட்டோம். ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் நாளைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜிகே பார்ட் வந்து ஜியாகிரபி வந்து டெஸ்ட் சொல்லியிருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு லெசன் வந்து நம்ம ஜிகே டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். அதுக்கான வீடியோஸ் தாங்க இது, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்க. சோ என்னப்பா டெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ ஜியோகிராஃபிய பொறுத்தவரை நாளைக்கு நம்ம ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கோம். அதுல 10th புக்கை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன் ஒன்று இருக்குங்க, இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஒரே ஒரு லெசன், ஓகேங்களா? அந்த ஒரே ஒரு லெசனை மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போறோம், சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். அந்த லெசன்ல வந்து குவஸ்டின்ஸ் வரும், அதில் அதை நம்ம முதல்ல வச்சிட போறோம். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி உங்களுக்கு 4 டெஸ்ட்ல வந்து கவர் ஆகிட போகுது, ஓகேங்களா? சரி, அந்த ஒன் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சார் நடக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு 7 மணிக்குங்க, ஓகேங்களா? ஸோ 7 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து நடக்க போகுது. அதனால என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து அதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா நம்ம 9 மணிக்கு என்ன பண்ண போறோம், 9 மணிக்கு தமிழ் 9th தமிழ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க, ஓகேங்களா? 9 மணிக்கு 9th தமிழ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குதுன்றதுனால நம்ம 7 மணிக்கு அந்த டெஸ்ட்டும் முடிச்சிட போறோம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா புதுசாக இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா 9th வந்து நம்ம ஆல்ரெடி தமிழ் வந்து நாங்கள் ஒரு வரியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ 9th ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறோம். நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, 9th வந்து ஃபுல் ரிவிஷன் கவர் பண்ணிடுங்க. அந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா தனியாக பிளேலிஸ்ட் போட்டிருக்கும், நீங்கள் அதை போய் கூட அந்த வீடியோஸ்லாம் பார்த்து வந்துருங்க, சரிங்களா? சரிங்க. இப்போ 9th தமிழ் ஃபுல் ரிவிஷன் பார்க்க போறோம். 7 மணிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த இந்திய அமைவிடம் நிலத்தோட்டம் மற்றும் வடிகால் அமைப்பு பாடம் மட்டும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதையும் படிச்சுட்டு தயாராக வந்துருங்க. எனக்கு இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குறப்ப தாங்க எனக்கு இன்னொரு யோசனையும் வந்தது, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம 10th புக்கை மட்டும் எப்படி நம்ம தமிழை வந்து ஒரு ஒரு இயலாக முடிச்சு ஒரு ஒரு புக்கை முடிச்சுன்னு வருமோ, அதே போல நம்ம ஏன் 10th புக்கை ஒரு ஒரு யூனிட்டாக வந்து ஒரு டெஸ்ட் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்ததுங்க, ஓகேங்களா? அதாவது 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள், ஓகேங்களா? வரலாறை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிக்க மாட்டோம், அதுக்கப்புறம் 5வது லெசன் 6வது லெசன் 7வது 8 9 10 தான் படிப்போம். அதாவது 19ஆம் நூற்றாண்டு சமூக சமுதாய யுத்தத்துக்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், தேசியத்தின் தோற்றம், காந்திய காலகட்டம், விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், இந்த 6 லெசன்ஸ் தான் நம்ம வந்து படிப்போம். அந்த 6 லெசன்ஸையும் ஏன் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லெசனாக டெஸ்ட் வச்சு கவர் பண்ணக்கூடாது? அதே போல புவியியல் ஏன் நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லெசனை வச்சு கவர் பண்ணக்கூடாது? அதே போல குடிமையில் ஏன் நம்ம ஒரு ஒரு லெசனை வச்சு கவர் பண்ணக்கூடாது? பொருளியல் ஏன் நம்ம ஒரு ஒரு லெசனை வச்சு கவர் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து என்னோட ஐடியாங்க, ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் சொல்றீங்களோ அதை பொறுத்து நம்மளா நாளைக்கே நம்ம அந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சிலபஸ்ல எந்தெந்த படம் வருது அந்த படங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு படமா டெஸ்ட் பண்ணி 10th புக்கையும் ஒரு பக்கம் ஜிகேவை நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ 10th புக்கை நம்ம கவர் பண்ணிட்டா கண்டிப்பா நம்ம 10 or 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நம்ம கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்குல கூட அந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? அப்போ நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னதுங்க, நாளைக்கு வந்து ஜிகே ஜியோகிராஃபி ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 7 மணிக்கு வந்து பார்த்தோன்னா ஜியோகிராஃபி இந்த 1 லெசனும், 9 மணிக்கு வந்து பார்த்தோன்னா தமிழ் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. அந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெடியாக இருங்க. இந்த 10th புக்கு இந்த ஒரு ஒரு படம் அப்போ டெஸ்ட் வைக்கிறது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதே போல் நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க் யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.